ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில், மிக குறிப்பாக தமிழ்நாட்டில், 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, மண்டல் குழு பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இரண்டாவது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூல் தொகுப்புகள் வெளிவரத் தொடங்கின. இந்த 2 நிகழ்வுகளுமே மிக மிக கருத்தியல் தளத்தில், சமூக தளத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 2 நிகழ்வுகளாலும் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், பழங்குடியினர், இவர்கள் மத்தியில் இருந்து 100 கணக்கான எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கட்டுரையாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் உருவானார்கள். ஆகவே இந்த 2 நிகழ்வுகள் ரொம்ப 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 அடிப்படையானவை. அதில் 90களில் கல்லூரி முடித்த காலகட்டம் என்னை பொறுத்தளவிலே. இப்போ இந்த மண்டல் குழு பரிந்துரைகளை, மண்டல் குழு அறிக்கையை, அதை அறிக்கை என்று சொல்வதை விட ஒரு பேரறிக்கை, இந்த மண்டல் குழு பரிந்துரையை, அதனுடைய அறிக்கையை யாராவது தமிழில் வெளியிட மாட்டார்களா என்று நான் மிக நீண்ட காலமாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நடைபெறவே இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. நான் அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தலித் முரசு தொடங்கிய பிறகு எப்படியாவது அதை வெளியிட்டு விடலாமா என்று நாங்கள் பல வகையாக யோசித்தோம். ஆனால் எங்களால் அது முடியவில்லை. நம்ம இவ்வளோ சமூக நீதி பேசுகிறோம், இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு, இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலிருந்து கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும் மண்டல் குழு பரிந்துரை. மிகப்பெரிய மிக முக்கியமான, நம்ம வியந்து வியந்து போற்றுகிறோம். திராவிடர் கழகம் 80களிலே இருந்து அதனுடைய மிக முக்கியமான பரிந்துரைகளை வெளியிட்டு வந்தார்கள். அதன் மூலமாக தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம். அது வேறு. ஆனால் எத்தனையோ நூல்கள் இன்றைக்கு இலக்கிய ரீதியாக, கவிதை நூல்கள் 1000கணக்கில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மண்டல் குழு அறிக்கை ஏன் இன்னும் தமிழில் வரலைன்றது எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த ஆதங்கத்தை தோழர் விஜயபாஸ்கர் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய இந்த நூல் நிறைவு செய்திருக்கிறது என்னை பொறுத்தளவிலே என்றுதான் நான் பார்க்கிறேன். மிக முக்கியமான ஒரு தருணத்தில் ஒரு அறிவார்ந்த விவாதத்தை தொடங்குவதற்காக 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள், மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அதிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதி 2 என்று போட்டு கூட அது தொடரப்படலாம் என்ற வேண்டுகோளையும் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அது மிக மிக அவசியம். இன்னொன்றையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், மண்டல் குழு அறிக்கையை நாம் எவ்வளவு காலம் கழித்து வேண்டுமானாலும் கூட அதை முழுமையாக மக்களிடம், இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நூல் தொகுதிகள் இன்றைக்கு வரத் தொடங்கி இருக்கின்றன, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு அது விவாதமாக மாறி இருக்கிறது, இன்னும் எவ்வளவு நூலகங்களுக்கு அது போய் சென்று சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு தனி செய்தி, தனியாக விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. இந்த நூல் தொடர்பாக அது ஒரு குறை என்று யாரும் நினைக்க தேவையில்லை. அதை மேம்படுத்த வேண்டும். அது மட்டும் அல்ல, இப்போ நம்ம பார்ப்பனர்களை திட்டுகிறோம், பாரதிய ஜனதாவை திட்டுகிறோம், ஆட்சியாளர்களை திட்டுகிறோம். ஆனால் நமக்குள்ள சில சுய பரிசோதனைகளை மட்டும் செய்து கொள்ள நம்ம தயாராக இல்லையா, அல்லது தவிர்த்து விடுகிறோமா என்று தெரியவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யாரிடம் இடஒதுக்கீடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவே இல்லை. இந்த நாட்டில் நாம் தான் பெரும்பான்மை மக்கள். நாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், எங்கள் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துங்க என்று யார்கிட்ட கேட்டுட்ருக்கோம்? சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தலித்துகளாலும், பிற்படுத்தப்பட்ட மக்களாலும், பழங்குடியினர்களாலும் ஆனது. சட்டம் எழுதக்கூடிய, இயற்றக்கூடிய இடத்தில் அவர்கள்தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் வேற யாரையோ கேட்குறோம், மீண்டும் மீண்டும் பார்ப்பனர்களை திட்டிக் கொண்டிருக்கிறோம். பார், நான் அதை திட்டக்கூடாதுன்னு சொல்ல, நான் அதில் முன்னணியில் இருப்பேன். பார்ப்பன எதிர்ப்பாளன் என்ற வகையிலே நான் முன்னணியில் இருப்பேன். அதில் இந்த தலைப்பு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையிலே தான் உயர் ஜாதி ஏழைகள் அப்படின்ற ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று எனக்கு விளங்கவே இல்லை. யார் உயர் ஜாதி? 6000 ஜாதிகள் இப்படி இருக்கின்றன செங்குத்தாக.
ஒருத்தனுக்கு மேலே இருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு உயர் ஜாதி தான், தனக்கு மேலே இருக்கிறவன் உயர் ஜாதி தான் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஏன் அதை உயர் ஜாதிகளுக்கான இடஒதுக்கீடு என்று நம்ம அடையாளப்படுத்துவோம்? இடபிள்யூஎஸ் என்பதே அப்படி வரலையே, வீக்கர் செக்ஷன்ஸ் தானே இருக்குது, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் தானே இருக்குது. நம்ம ஏன் அந்த உயர் ஜாதியினர் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒருவரை உயர் ஜாதி என்று நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், தன்னளவில் நாம் தாழ்ந்த ஜாதியாகவோ தாழ்த்தப்பட்ட ஜாதியாகவோ நாம் மாறிவிடும். பெரியார் அப்படி தானே சொன்னார், தமிழர்களே பார்ப்பனர்களை நீங்கள் பிராமணர்கள் என்று அழைத்து உங்களை சூத்திரர்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். அதே லாஜிக் தான் இருக்கும். அதனால தான் அவர் வேணான்னு சொன்னார். ஒரு தமிழ் அகராதிக்க ஒரு புதிய ஒரு வார்த்தையை அவர் கண்டுபிடித்தது தான் மிகப்பெரிய புரட்சி. இன்றைக்கி நீங்கள் பிராமணர்னு ஒருத்தரை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் வேறு எதுவுமே செய்ய வேணாம், நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம், கும்பிட வேணாம், எதுவும் பண்ண வேணாம். தன்னளவில் நீங்கள் உங்களை சூத்திரர்களாக கருதி கொள்கிறீர்கள் என்று தான் பொருள். அப்போ நீங்கள் ஒருத்தரை மேல் ஜாதி என்று சொன்னால் கீழ் ஜாதி என்று ஒன்று இருப்பதாக பொருள், உயர் ஜாதி என்று சொன்னால் தாழ்ந்த ஜாதி என்று ஒன்று இருப்பதாக பொருள். இப்போ அது நீங்கள் அடுத்த பதிப்பிலையாவது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த நூல் முழுக்க எல்லாருமே நான் படித்த கற்றை அளவிலே தலைப்புகள் அளவிலே நான் பார்த்திருக்கிறேன், இது எல்லாருமே நம்ம இடஒதுக்கீடு என்று சொல்லவே நாம் பழகி இருக்கிறோம், பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது வர்ண தர்ம இடஒதுக்கீடு, வர்ண தர்மத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது தான் இடங்கள், அந்தந்த சாதியினருக்கு ஒதுக்கப்பட்டது, தொழில்கள் அந்தந்த சாதியினருக்கு ஒதுக்கப்பட்டது, அதுதான் இடஒதுக்கீடு. பல நூற்றாண்டுகளாக இந்த அநீதி நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் இடஒதுக்கீடு. இடங்கள் சிலருக்கு பிறப்பின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்பட்டன, தகுதியின் அடிப்படையில் அல்ல. இப்போ அரசமைப்பு சட்டமும் மிக குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கரும் சொன்னது எது என்று சொன்னால், ரெப்ரசன்டேஷன், ரிசர்வேஷன் வார்த்தை அம்பேத்கர் பெரிய அளவில் எங்கேயுமே பயன்படுத்தவில்லை. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லு, நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையா, சமூக ரீதியை சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட். அதுக்கு முன்னால் இருக்கிற ரெண்டு சொற்கள் என்ன சொல்கின்றன, ஆடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், ஆடிக்குவேட் ரிசர்வேஷன் சொல்லலை சட்டம், ஆடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது பார்ப்பனர்கள், இந்த வர்ணாசிரம தர்மம் நமக்கு இடங்களை அளித்திருக்கிறது, அதற்கு நேர் எதிராகத்தான் நாம் பிரதிநிதித்துவத்தை கோருகிறோம், ரெப்ரசன்டேஷனை கேட்குறோம் நம்ம. இப்போ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறன என்று சொன்னால் அது ஒரு சலுகையாக மாற்றப்படுகிறது, ஆனால் பிரதிநிதித்துவம் என்று சொல்லும் பொழுது அது உரிமையாக, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பிறப்புரிமையாக, அது அந்த வார்த்தை அளவிலேயே அது மாறுகிறது. இப்போ இதை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது எப்படி, இந்த இடஒதுக்கீடு இந்த ரிசர்வேஷன்ன்றது எப்படி திட்டமிட்டு மாற்றப்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். பத்திரிகைகள் ஊடகங்கள் நம்மளும் அவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி இதை மாற்ற முடியாது என்பதெல்லாம் அல்ல, ஒரே நாளில் மாற்றி விடலாம். ஒரே நாளில் நம்ம மாற்றணும்ல, முதல்வர் சொன்னார் மத்திய அரசு என்பது மத்திய அரசு இல்லை, ஒன்றிய அரசு என்று சொன்னார். இன்றைக்கு எல்லாரும் ஒன்றிய அரசு என்று பேச தொடங்கி இருக்கிறோம், எழுத தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இது இடங்கள் நமக்கு ஒதுக்கப்பட்டது அல்ல, அதுதான் ஜாதி, அதுதான் ஜாதி ரீதியான வேலைகள். நம்முடைய பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் தான். ரெப்ரசன்டேஷன்னா அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கலாம்னா, எவ்வளோ காலத்திற்கு ஜாதி இருக்கிறதோ, ஜாதிய சமூக அமைப்பு என்பது எவ்வளவு நூற்றாண்டுக்கு இருக்க போகிறதோ அவ்வளவு நூற்றாண்டுக்கும் அதுக்கு லிமிட்டே கிடையாது, அது இருக்கும் வரை இந்த பிறப்புரிமை இருக்கும். இப்போ அண்மையில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட உச்சநீதிமன்றத்தில் தலித் மக்களுக்கு இந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் என்று சொல்லக்கூடிய அதில் அரசியல் இடங்களிலே வந்து கால நிர்ணயம் என்பது 10 ஆண்டுகள், அதை எப்படி நீட்டிக்கிறது, அது அரசமைப்புக்கு உட்பட்டதா அல்லது எதிரானதா என்று ஒரு விவாதம் வரவிருக்கிறது. அது அப்படி எப்படி ஒரு, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜாதியை நீங்கள் ஒரு 70 ஆண்டுகள் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸை கொடுத்துட்டு, அம்பேத்கர் கேட்ட இரட்டை வாக்குரிமை கூட அல்ல, ஒரு தனி தொகுதி முறையை கொடுத்து விட்டு அப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அதை
விரிவாக்கம் செய்வது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவது என்பது ஒரு கேலிக்கூத்தானது. இப்போ நம்மளுடைய அடிப்படை கோரிக்கையே அதுதான், ஜாதி வந்து மாறாதது. ஏனென்று சொன்னால் அது பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்ற சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு, ஒரு சட்டம் இந்த நாட்டில் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் நாம் இந்த பிரதிநிதித்துவ உரிமையை ஒரு பிறப்புரிமையாக நாம் பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, நம்ம இந்த இடஒதுக்கீடு அல்லது பிரதிநிதித்துவ உரிமையாளர்கள் பயனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 75 ஆண்டு காலமாக இந்த பிரதிநிதித்துவ உரிமையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், அவர்களை பற்றி நாம் என்றைக்குமே பேசுகிறதில்ல. இன்றைக்கி யாராவது ஒருத்தராவது அப்படி இந்த இடஒதுக்கீட்டு பயனாளிகள் இங்கே வந்திருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில், ஏன் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு இந்த அளவுக்கு அல்லது இந்த பிரதிநிதித்துவ உரிமை இந்த அளவுக்கு பாழாய் போனதற்கு அவர்கள்தான் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நீங்கள் ரிசர்வேஷன் சொன்னாலும் சரி, ரெப்ரசன்டேஷன் சொன்னாலும் சரி, அம்பேத்கர் சொல்கிறார், இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு இந்த இன்றைக்கு இடஒதுக்கீட்டை அனுபவிக்கக்கூடியவர்கள், 70 ஆண்டு காலத்துக்கு மேலாக அனுபவிக்கக்கூடியவர்கள் யாருமே அதற்காக ரத்தம் சிந்தி போராடவில்லை. இவ்வளோ பெரிய இந்த தத்துவத்தை, இந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு காலமும் போராடக்கூடியவர்கள் இடஒதுக்கீட்டை அனுபவிக்காத சாதாரண மக்கள் தான். அவர்கள் தான் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், அவர்கள் தான் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், அவர்கள் தான் போராடி இருக்கிறார்கள். இதை வந்து அனுபவிக்கக்கூடிய இந்த பயனாளிகளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை. அதனால்தான் அது இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இப்போ நம்ம அவங்கள நோக்கி நம்ம பேசுகிறதே இல்லை. நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனீர்கள் என்று சொன்னால் அங்கே பிற்படுத்தப்பட்ட சங்கங்கள் தனியாக இருக்கும், தலித்துகளுக்கான சங்கங்கள் தனியாக இருக்கும். தோழர் மதிவதனி ரொம்ப அழகாக அதை குறிப்பிட்டார்கள். இந்த இடஒதுக்கீட்டினுடைய நோக்கமே அந்த ஜாதி பிரித்திருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை இணைப்பதற்கு ஒரு கண்ணியாக அது செயல்பட்டிருக்க வேண்டும். அது இங்கே நடக்கவே இல்லை, நம்ம அவர்களை கேள்வி கேட்கவும் இல்லை. இப்போ நம்ம யாருக்காக இந்த பிரதிநிதித்துவ உரிமைக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம்? அவர்கள் அந்த உணர்வற்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதை பற்றி எந்த உணர்வும் இல்லை. அடுத்ததாக, நம்ம முன்பே குறிப்பிட்டது போல, நம்ம யாரை நோக்கி இதை கேட்டுட்ருக்கோம்? நீங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக மத்தியில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்துகள், பழங்குடியினர் இவர்களோட ஆதரவோடு தான் எந்த ஆட்சியும் நடக்கும் என்ற சூழல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். விபி சிங் காலத்திலிருந்து அதுதான் நடைமுறையாக இருக்கிறது. நீங்கள் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றங்களில் பெரும்பான்மை வகிக்கக்கூடியவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், பழங்குடியினர் இருக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவமே அங்கே தான் இருக்குது முறையாக. இந்த ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களில் வேறு எந்த தூணை காட்டிலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தான் அவங்களுக்கு அதிக அளவு அல்லது போதிய அளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த ரெப்ரசன்டேஷனை வச்சுக்கிட்டு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை, அது கொஞ்சம் கசப்பான கேள்வியாக இருந்தாலும் நாம் கேட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இல்லாமல், உங்கள் பங்களிப்பு இல்லாமல் அந்த ஆட்சி நடக்காது என்ற சூழல் தான் இருக்கிறது. நீ வரப்போகக்கூடிய கூட்டணியிலும் அப்படித்தான் இருக்கப் போகிறது. இப்போ நீங்களே சட்டம் இயற்றும் இடத்தில் இருந்து கொண்டு யாரை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க? பாப்பான் சட்டமன்றத்தில் இல்லையே, அவன் ஏன் சட்டம் எழுதணும்? ஏன் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்ற ஒரு கோரிக்கை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அது ஒரு கோரிக்கையாகவே இருக்குது, தீர்மானமாகவே இருக்குது. ஆனால் அந்த கூட்டாட்சி நடக்கும் பொழுது எந்த முன்னெடுப்புகளும் அதற்காக செய்யப்படுவதில்லை. இது ஒரு ரொம்ப வேதனையான ஒரு உண்மை. நம்மளவில் அதை சட்டமாக மாற்றுவதற்கு இங்கே என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன? ஏன் அது நடக்கலை? இப்போ இந்தியா கூட்டணி வந்தால் கூட இந்த 10% இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்படுமா என்பது தெரியாது, உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது. ஏனால் அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்போ இதை நாம் எப்படி எதிர்நோக்கப் போகிறோம்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக எனக்கு படுகிறது.
அரசு வேலை வாய்ப்பு என்பது மொத்தமே இந்தியா முழுக்க அரசு பணியிடங்கள் என்பவை 2%. மீதி 98% இருப்பவை தனியார் துறையில் நமக்கான இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் வேண்டும். நீங்கள் அந்த காலத்தில் வந்து கர்பூரி தாக்கூர் லோகியா, ராம் மனோகர் லோகியா இவர்களுடைய வழியில் வந்தவர்கள் தான் சரத் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான், காஞ்சிராம், மாயாவதி, இப்படி எண்ணற்ற தலைவர்களை நம்ம முலாயம் சிங் யாதவ் நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். இந்த 30 ஆண்டுகள்லேயே இவ்வளோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் முலாயம் சிங் இருந்திருக்கிறார். பீகாரினுடைய பிரதிநிதியாக ராம்விலாஸ் பாஸ்வான் 10 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தை அலங்கரித்திருக்கிறார். லாலு பிரசாத் அவருடைய ஸ்டேட் முழுக்க அவரோட கண்ட்ரோலில் இருந்தது. நாடாளுமன்ற மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் வந்தபொழுதும் அவர்களுடைய பங்கு என்பது இருந்தது. ஏன் உங்களால் சட்டம் ஏற்ற முடியல? இப்போ யார்கிட்ட இப்போ சட்டம், பிஜேபி கிட்ட சட்டம் ஏற்றணும்னு கேட்குறீங்களா? தனியார் துறையில் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்று பிஜேபியாக சட்டம் ஏற்றும். இப்போ இது நம்ம கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த மாதிரியான விவாதங்களை எதிர்கொள்வதற்கு தான் இது போன்ற நூல்கள் நமக்கு பயன்படுகின்றன. இது போன்ற நூல்களை நாம் பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னது போல நாம் எங்கெல்லாம் இதை எங்கெல்லாம் கருத்தரங்குகள் நடக்கிறோமோ, எங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்துகின்றோமோ, அரசியல் பயிலரங்குகள் நடத்துகின்றோமோ அங்கெல்லாம் இந்த நூல் விவாதிக்கப்பட வேண்டும். இப்போ அண்மையில் ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேக்லாக் வேக்கன்சிஸ், நிரப்பப்படாத பின்னடைவு பணியிடங்கள், இது வந்து இந்த 30-40 ஆண்டுகளில் நிரப்பப்படாதவை என்று கணக்கிட்டு அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கு பிறகு அரசு ஒப்புக்கொண்டு 25,000 பணியிடங்கள் தலித் மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. பெரிய போராட்டம் நடத்தி அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு 10 வருஷமாக போராட்டம். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபொழுது அதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எல்லாம் அவர் சந்தித்தார். ஆனாலும் அதை அவர் நிறைவேற்றவே இல்லை. சரி, இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த பின்னடைவு பணியிடங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் சொல்லி அது அதற்கான அறிவிப்பும் வந்து விட்டது. அறிவிப்பு வந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. இப்போ என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதிகாரிகள், இப்போ 25,000 பணியிடங்கள் இல்லை, இடஒதுக்கீடு எல்லாம் சுருங்கிவிட்டது, 10,000 பணியிடங்கள் தான் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். சரி, 10,000 பணியிடங்களும் நிறைவேற்றலாம். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்குது, முதலமைச்சர் அறிவித்து விட்டார். இன்னும் எந்த நகர்வும் எந்த முன்னேற்றமும் அதில் காணப்படவில்லை. 30-40 ஆண்டுகளில் 25,000 பணியிடங்கள், அதை ஏற்றுக்கொண்டது அரசு, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்று போராடினோம். போராடிய பிறகு அது கிடைத்தது. அது கிடைத்து 10 ஆண்டுகள் கழித்து இப்போ புதிய ஆட்சி வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இன்னும் 2 ஆண்டுகளாக அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நான் ஆட்சியாளர்களை சொல்லவில்லை, அதிகாரிகள். நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்றால், நான் சொன்னேன் அல்லவா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தனித்தனி சங்கங்கள், தலித்துகளுக்கான தனித்தனி சங்கங்கள், இவர்களுக்குள்ளே முரண்கள், இந்த சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை கூட இந்த இடபிள்யூஎஸ்க்கு எதிராக அவர்கள் நடத்தவே இல்லை. அப்போ வேறு எதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விளங்கவே இல்லை. இப்போ இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததற்கும் காரணம் என்ன? இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த சமூகம் இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறதோ, அனுபவித்து கொண்டிருக்கிறதோ, அதை சக மனிதனுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு அது தயாராக இல்லை என்பதுதான் மிக வேதனையான உண்மை. அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே கொடுத்த பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு 10 ஆண்டுகளாக தலித்து சகோதர இயக்கங்களிடையே ஒரு பெரிய தயக்கம், நீதிமன்றத்திற்கெல்லாம் சென்று அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இப்போ இடஒதுக்கீடு அல்லது பிரதிநிதித்துவ உரிமையினுடைய நோக்கம் அடிபட்டு போய்விடுகிறது. அது எப்படி ஜாதியை ஒழிக்கும்? இங்கே ஜாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தான் இந்த இழப்பீடு, இந்த பிரதிநிதித்துவ உரிமை என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அதை அனுபவிப்பவர்கள் அதை சக மனிதர்களுக்கு தருவதற்கு தயாராக இல்லை. எந்த கோப்பும் நகர மறுக்கிறது. அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினரும் தலித் சங்கத்தினரும் எந்த ஒரு போராட்டத்தையும் இணைந்து எடுத்ததாக வரலாறே இல்லை எனக்கு தெரிந்து. எந்த இயக்கமும் அம்பேத்கர் பெரியார் சிந்தனைகளை முன்வைத்து எந்த கருத்தரங்குகளையும் இந்த 10 ஆண்டுகளில் நடத்தியதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ இதையும் நாம் வந்து இந்த பிரதிநிதித்துவ உரிமையை பெற்றவர்கள் இந்த பயனாளிகளே நம்ம ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்கவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஜாதியால் எல்லாரும் பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதற்காக அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அவர்களுடைய ஒரு ஓர்மை காணப்படவில்லை. அதுக்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால் ஜாதிய சமூக அமைப்பு தான் அதற்கு தடையாக இருக்கிறது. இப்போ ஜாதியை நாங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம், அதற்கான உரிமைகளுக்கான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம், ஆனால் ஜாதியை ஒழிப்பதற்கான எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அல்லது நமக்கு நல்ல உதாரணம் இங்கே இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இடஒதுக்கீட்டுக்காக உயிரியை கொடுப்பதாக, இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டங்களை நடத்தியதாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் தலித் மக்களுக்கு எதிரான அத்தனை வன்கொடுமைகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதை வெளிப்படையாகவே அவர்கள் அறிவிப்பார்கள். டாக்டர் ராமதாஸ் ஒன்று அறிவித்தார், தலித் அல்லாதார் கூட்டணி என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவித்தார். ஒரு பக்கம் இடஒதுக்கீடு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு பயனாளிகள் அல்லது சக பயனாளிகளை அவர்கள் எதிர்ப்பவர்களாக இருப்பார்கள். இப்போ அதுக்கு எது தடையாக இருக்கிறது? நீங்கள் ஜாதிய அமைப்பை, சமூக அமைப்பை, ஜாதியை ஒழிக்காமல் நீங்கள் வெறுமனே உங்களுடைய போராட்டங்களால் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லையே. அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் போராடி பெற்றது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் படித்ததால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கான எந்த பொறுப்புணர்ச்சியோ அக்கறையோ அவர்களுக்கு இல்லாததால் அவர்கள் ஜாதியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி ஒரு ஓர்மை வரும்? இப்போ நம்ம வெறும் எதிரியை நோக்கி மட்டும் பேசுவதல்ல, ஒரு சுய பரிசோதனை செய்வதற்காக. 75 ஆண்டுகள் கழித்தும் நாம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வெறும் தீர்மானமாக நிறைவேற்றிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா ஆட்சியாளர்களாக தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் பெரும்பான்மையாக எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஷேர் கிடைக்குது மத்தியில் ஆட்சி வரும்பொழுது. அப்போ அதை அவர்கள் இதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது வெறும் முழக்கமாகவே நின்று போய்விடும். யாருக்கு எதிராக நம்ம யாருக்கிட்ட கேட்குறோம்? பாப்பா வந்து சட்டசபையில் வந்து சட்டம் ஏற்றுவான்னு நம்ம எதிர்பார்க்குறோமா? எனக்கு இது புரியல. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான சில சிக்கல்கள். அது நம்ம சுய பரிசோதனை செய்து கொண்டால்தான் நாம் இது போன்ற இடஒதுக்கீடு என்பது அது ஒரு பக்கம் உங்களுக்கு அது பிரதிநிதித்துவத்தை வழங்குகிறது, இன்னொரு பக்கம் அது சாதியை ஒழிப்பதாக இருக்க வேண்டாம். இல்லை என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? எதுக்காக இந்த இடஒதுக்கீடுக்காக நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும்? அது இடஒதுக்கீட்டுக்கான உரிமை போராட்டம் அல்லது பிரதிநிதித்துவ உரிமைக்கான போராட்டமும் சாதியை அழித்தொழிப்பதற்கான போராட்டமும் இணையாக இங்கே நடைபெற வேண்டும். இந்த இடஒதுக்கீடு பயனாளிகள் ஒரு ஓர்மையை பெற வேண்டும். ஜாதி என்பது ஒரு பொய். இடஒதுக்கீட்டை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம்மிடம் திணித்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அம்பேத்கர் சொல்கிறார், அது டெமோக்ரஸியாக இருந்தாலும் ஃப்ரீடமாக இருந்தாலும் அது ரிசர்வேஷனாக இருந்தாலும் இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இடஒதுக்கீட்டு பயனாளிகள் எனக்கு சொல்வதற்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, அவர்கள் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நிலையில் இந்த 75 ஆண்டுகளாக இருப்பதால் தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு பறிப்போவதை பற்றி கவலை இல்லை. தன்னுடைய தலைமுறைக்கே தன்னுடைய குழந்தைகளுக்கே அது இருக்க போகிறதில்லை இல்லைன்றதையும் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போ நம்ம இதுதான் ரொம்ப எதிரியை நம்ம எதிர்த்து தான் அம்பேத்கரும் பெரியாரும் நமக்கு உரிமையை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த உரிமையை நாம் ஒன்று ஒன்றாக இழந்து கொண்டிருக்கிறோம். அதை தக்க வைப்பதற்கு, அதை மேம்படுத்துவதற்கு இந்த நூல் பயன்பட வேண்டும். அதை நோக்கி இந்த கருத்தரங்குகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.